தேர்வெழுத போவதாக சொல்லி பள்ளிக்கு புறப்பட்ட மகன் மாலையில் பிணமாக மீட்கப்பட்ட கொடூரம். மாணவனின் தற்கொலைக்கு ஆசிரியர்களே காரணம் என குற்றச்சாட்டு. மாணவரின் மரணத்தால் கடும் கொந்தளிப்பில் உள்ள கிராம மக்கள். புதுக்கோட்டை விஜயபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணையா மாரிக்கண்ணு தம்பதியின் இளைய மகன் மாதேஷ். இவர் 12 வகுப்பு படித்து வந்தார். தற்போது காலாண்டு தேர்வு பள்ளியில் நடைபெற்று வரும் நிலையில் காலையில் தேர்வெழுத வந்த மாணவனை தலைமுடியை முறையாக வெட்டவில்லை என ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது. மேலும் முடிவெட்டிவிட்டு வருமாறு பகல் 12 மணிக்கெல்லாம் பள்ளியை விட்டு மாதேஷை ஆசிரியர்கள் வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாலை 6 மணியை கடந்தும் தங்களது மகன் வீட்டிற்கு வராததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு பெற்றோர் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சந்தேகமடைந்த மாதேஷின் தந்தை, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மாதேஷை தேட ஆரம்பித்தனர். மாலை 7 மணி ஆகியும் மாதேஷ் கிடைக்காததால் அவரது சகோதரி, நண்பர்கள் அனைவரும் மாதேஷை காணவில்லை என வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளனர். மேலும் அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் சென்று மாதேஷை தேடி பார்த்தபோது மாதேஷ் மரத்தில் தூக்கில் தொங்கியது தெரிய வந்தது. மாணவனின் உடலை மீட்ட அவரது தந்தை உடனடியாக போலீசுக்கும் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அங்கு விரைந்த மாதேஷின் உறவினர்கள் அவரது உடலை கண்டு நெஞ்சிலும் தலையிலும் அடித்து கொண்டு கதறி அழுதனர். மேலும் மாணவனை திட்டிய ஆசிரியரையும் தலைமை ஆசிரியரையும் கைது செய்தால் மட்டுமே உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவோம் என போராட்டம் செய்தனர். இந்த நிலையில் மாதேஷின் அக்கா ஜோதி தன் தம்பியை காணவில்லை என தலைமை ஆசிரியரிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார். அப்போது அவர் தயங்கி தயங்கி பேசியதும் இதுகுறித்து கேஸ் கொடுக்க வேண்டாம் என்றும் பேசிய ஆடியோ வெளியாகி உள்ளது. ஏற்கனவே மாணவன் இதே போல தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தற்போது நிகழ்ந்திருப்பது தற்கொலை அல்ல கொலை என்றும் அவரது அக்காவும் உறவினர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த கணேஷ் நகர் போலீசார் உடலை மீட்க முயன்ற போது தடுத்து நிறுத்தி உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் வருவதற்குள் உடலை ஏன் மீட்டீர்கள் என கேட்டதால் ஆத்திரமடைந்த மாதேஷின் நண்பர் ஒருவர் உங்க பிள்ளை இப்படி பண்ணா பாத்துட்டு இருப்பீங்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இதனால் போலீசார் ஆத்திரமடைந்தனர். மாணவனின் மாமா மட்டும் நிலைமையை புரிந்து கொண்டு உடலை அனுப்ப முடிவெடுத்த நிலையில் மற்றவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போஸ்ட்மார்ட்டம்
இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி ராகவி தொடர்ந்து மாணவனின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். 5 மணி நேரத்திற்கு மேலாக உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இறந்த மாணவனின் நண்பர்கள் உடலை தூக்கி கொண்டு சாலைக்கு சென்று போராட்டம் நடத்த முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் மாணவனை திட்டிய ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மஞ்சுளா விசாரணை நடத்தினார். விசாரணையை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் சிவபிரகாசம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்தார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.